الحمد لله رب العالمين الرحمن الرحيم. يا باي بني انا لارجي என் ஃப்ரெண்டு தான் ஒரு டைம் கூப்பிட்டு வந்தார் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ஸோ இட்லி வடையும் வந்து சாப்பிட்டோம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஊருக்கெல்லாம் வர்றேன். ஊர்லேருந்து மூட்டை முடிச்சிகளோட துபாயை நோக்கி பழப்பு தேடி வந்தாச்சு. நீங்கள் யூடியூப்லேயோ அல்லது சினிமாலேயோ பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமான துபாய் அது ஒரு பக்கம். அது கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கும், நல்லா சுற்றி பார்க்கலாம். ஆனால் அது நம்ம பொழப்புக்காகாது. கஷ்டப்பட்டு உழைச்சி களைச்சி வர்ற நமக்கு ஆறுதலாக அடைக்கலம் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த ஏரியா தான். இதுதான் பிரம்மாண்ட துபாயுடைய தேரா பகுதியில் உள்ள ஹோர்லேண்ட்ஸ் ஏரியா. நம்ம ஊரில் இருக்கும்போது நம்ம உழைச்சி களைச்சி வந்தால் நமக்கு டீயும் ஸ்நாக்ஸும் தந்து நம்மளை புத்துணர்வு ஊட்டுற பொண்டாட்டியோ தாயோ சகோதரியோ இங்கே இல்லை. இந்த டீ கடையும் ரெஸ்டாரண்ட்டு தான் நமக்கு எல்லாம். பாய் ஒரு ஃப்ரெஷ் மில்கில் இஞ்சி டீ போடுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு வடையும் பஜ்ஜியும் சேர்த்து சாப்பிட்டு நம்ம ஆறுதல் படுத்த தான் இங்கே நமக்கு முடியும். அதோடு சேர்ந்து நம்மளை போல் உழைக்க வந்த மற்ற நண்பர்களையும் இங்கே சந்தித்து அவங்களோட நம்ம உரையாடும் போது நமக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் நம்மளும் போய் மக்களை சந்தித்து ஒரு வீடியோ போட்டால் என்னென்னு நம்ம யோசித்தோம். அதுபடி தான் ஒரு தமிழ் கடைக்கு வந்திருக்கிறேன். பராக் அந்த கடை பேர். வாங்க, இந்த கடையும் இங்கே சுற்றி இருக்கிற மக்களையும் பற்றி நம்ம வந்து கொஞ்சம் பேசலாம். அலுவலகத்திலேருந்து வர்றேன். நான் வந்து இங்க வந்து இன்னமும் கொஞ்சம் எல்லாம் சூப்பரா இருக்கு. பட் உளுந்த வடை பருப்பு வடை நம்ம இந்தியா ஸ்டைல்ல இருக்கு, தமிழ்நாடு ஸ்டைல்ல இருக்கு, எல்லாமே வந்து நல்லா இருக்கு. இங்க வந்து எல்லா டூ சூப்பரா இருக்குமா? மாசத்துக்கு ரெண்டு தடவை வருவோம் இங்க. வேற இங்கதான் டியூட்டி முடிச்சுட்டு இங்கதான் வரும். வந்து சாப்பிட்டுட்டு போகும் போது எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவட்டுமாக. நம்ம இப்ப இங்க நிக்கிறது பராக் கஃபேட்டீரியா. நம்ம ஒரு தமிழர்களால் நடத்தக்கூடிய ஒரு கஃபேட்டீரியா. இந்த டீ கடையை சுற்றி தான் வந்து நம்ம மக்கள் தமிழ் மக்கள் வசிக்கிறாங்க. நீ நினைக்கிற பிரம்மாண்டமான துபாய் ஒரு பக்கம். நம்ம எம்ப்ளாயிஸா வேலை பார்க்கறவங்க இங்க வந்து தங்கியிருந்து இந்த சுற்று வட்டாரத்துல முக்கியமா நம்ம பேச்சுலர்ஸ் அதிகமா தங்கி இருப்பாங்க. நம்ம தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் அதிகமாக தங்கிக்கூடிய இடம். இவங்களுக்கு ஒரே ஆறுதல் அப்படின்னு சொன்னா தமிழ் உணவு இங்க வந்து ரொம்ப எளியதா கிடைக்கும். அதுலயும் இந்த மாதிரி இந்த ஏரியால ஒரு நாலஞ்சு தமிழ் கடை இருக்குது. இந்த கடையில வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா, அவங்களே ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கனாமிக்கலா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு கிரகத்துக்கு ஒரு டீ சாப்பிடலாம். இஞ்சி டீயை பொறுத்த வரைக்கும் இங்க ரொம்ப சுவையா இருக்கும். அதனால மக்கள் கூட்டம் வருவாங்க. அந்த டைம் ஒரு 7 மணி சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா சொல்லி வச்ச மாதிரி மக்கள் இங்க வந்து கூடிடுவாங்க. வெறும் டீ குடிக்கிறது மட்டும் இல்லாம பலதரப்பட்ட மக்கள் நம்ம தமிழகத்தை சேர்ந்த மக்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாரோடையும் பேசலாம். நம்ம காலையில வந்து ஏகப்பட்ட ஒர்க் டென்ஷன்ல இருப்போம். இப்படி வந்து உட்கார்ந்து மக்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வேலையுடைய களைப்புகளை அப்படியே நீங்கி கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ் ஆயிரும். பொதுவா இந்த ஏரியா முழுவதும் வந்து தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி, அதிலும் குறிப்பா பேச்சுலர்ஸ் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. வாங்க உள்ள போய் பார்க்கலாம் டீ கடை எப்படி இருக்குன்னு. பொதுவா கடைகள் இங்க வந்து மிகச்சிறியதாக இருக்கும். ஏன்னா கிச்சன் ஓரளவுக்கு பெரியதாக இருக்குன்னு இந்த ஊருடைய ரூல்ஸ். அது உள்ள ஒரு 3-4 பேர் தான் சாப்பிட முடியும். சூப்பு ஸ்நாக்ஸு கஞ்சி வடை அந்த மாதிரியான ஐட்டங்கள் கிடைக்கும். அந்த நேரத்தில் சாப்பிட்டுருக்காங்க. பை சொல்லு. கேமராவுக்கு முகம் கொடுக்கறதுக்கு ரொம்ப வெட்டப்படுறாரு இந்த கடையுடைய மாஸ்டர்ஸ். என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. கொஞ்சம் இப்படி சொல்லுங்க. வடாதா? சரி 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 சரி. ஒரு ஒரு டீ போடுங்க. ஒரு டீ ஒரு வடை போடுங்க. வாங்க தமிழ் சேனல் தான் மக்கள் ஊர்ல மக்கள் பார்ப்பாங்க. வாங்க
என்ன பாய் நல்லா இருக்கு. ஓகே நான் வந்து இங்கதான் லூலு பேக் சைட்ல இருக்கேன். என் ஃப்ரெண்டு தான் ஒரு டைம் கூப்பிட்டு வந்தார் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ஸோ இட்லி வடையும் வந்து சாப்பிட்டோம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க வர வாங்க ஆரம்பிச்சாச்சு. ஆமா, டீ மட்டும் இல்ல இட்லி வடை எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ரெண்டாவது வந்து காஸ்ட் வந்து எக்கனாமிக் தான், நம்ம ரொம்ப அதிகமா சொல்ல முடியாது. ஸோ நார்மலா இருக்குது, நல்லாவும் இருக்கு. ஸோ என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாமே இங்கதான் வந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப நல்லா பண்றீங்க. இத பாருங்க, வாங்க தொழுகைக்கு நேரமாச்சு, அப்படியே ஹோரன்ஸ் ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படியே போயிடலாம். صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இதுதான் துபாய் தேராவுடைய முக்கியமான ஒரு ஹார்ட்லேண்டுன்னு சொல்லலாம். யுனைடெட் ஹைப்பர் மார்க்கெட் 24 hours இந்த ஹைப்பர் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும். இந்த ஏரியா வந்து எப்போவுமே பிஸியாக இருக்கும். 24 hours எந்த பொருளும் A to Z எல்லா பொருளும் இங்கேயே கிடைக்கும். இதுவும் ஹோர்லேண்ட்ஸுடைய ஒரு முக்கியமான பகுதி தான். வாங்க அப்படியே ஒரு இந்த ஹோர்லேண்ட்ஸை வந்து ஒரு சுற்று சுற்று வந்துடலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.